இன்பம் பெற வேண்டும் என்று விழைவது உயிர்கள் இயல்பு. அது எல்லையில்லாத இன்பமாகவும் தடையற்ற இன்பமாகவும் விரிந்து பறந்து கரை புரண்டு ஓடுகின்ற பெரும் இன்ப வெள்ளமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவா இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவன் நிலையான இன்பத்தை பெற வேண்டும் என்றால் அந்த இன்பத்தை தருகின்ற பொருள்களையெல்லாம் பெற வேண்டும். தனக்கு வந்திருக்கின்ற இன்பத்திற்கு தடை விதிக்கின்ற பொருள்களையெல்லாம் அவன் தன்னிடமிருந்து அகற்றிக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் செய்யாத பொழுது முழுமையான இன்பத்தை பெற முடியாது. வேண்டுகின்ற பொருள்களையெல்லாம் கொண்டு வந்து குவிக்கின்ற பொருள்களை சேர்த்து அவற்றை தகர்த்து தடை செய்து தடுத்து தன்னிடமிருந்து பிரிக்கின்ற பொருள்களை எல்லாம் அகற்றி ஒழிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பொருளை அடைய விரும்புபவனுடைய செயல் இலக்கு. அவ்வடிப்படையில் பார்க்கும் பொழுது பெரியவர்களெல்லாம் ஆய்ந்து அடிப்படையிலே ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு நோயை கூட அந்த நோயினுடைய வேரை அழிக்கவில்லை என்றால் காலிலே புறையோடி இருக்கின்ற ஆணியை பார்க்கிறோம். காலிலே ஆணி வந்தவர்கள் மேற்சதையை எத்துணை அகற்றினாலும் ஆழ புகுந்திருக்கின்ற வேரானது இறுகப்பற்றி கொண்டு மென்மேலும் அந்த சதையை வளரச் செய்து பெரும் ஊரும் துன்பமும் விளைவிப்பதை பார்க்கிறோம். எல்லா துன்பங்களிலேயும் ஒரு முளை ஆணி இருக்கிறது. அந்த ஆணியிலிருந்து வளர்ந்து வருகின்ற மேற்பகுதி இருக்கிறது. அந்த மேற்பகுதியை மட்டும் தகர்ப்பவர்கள் மறுபடியும் அந்த வினைகளை பெறுகிறார்கள். அதேபோல் மேற்புறமாயிருக்கின்ற இன்பங்களை பெறுபவர்கள் அந்த இன்பம் மிக விரைவில் அழிய காண்கிறார்கள். ஆக ஆழத்தில் இருக்கின்ற வேர்பொருளை அறிய வேண்டும் என்று வைத்தார்கள். இந்த வேர்பொருள் என்னவென்றால் அனைத்தையும் தாங்குகின்ற ஒரு பொருள். உன்னோடும் என்னோடும் நம் அனைவரோடும் நேற்றோடும் இன்றோடும் நாளையோடும் இங்கோடும் அங்கோடும் எங்கும் நிறைந்திருக்கின்ற அனைத்தையும் தாங்குகின்ற ஒரு ஆற்றல். அதைத்தான் தர்மம் என்று வடமொழியிலேயும் அறம் என்று தமிழ் மொழியிலும் சொல்லுகிறார்கள். அதனால்தான் அறக்கட்டளை, அறத்தை புரியும்படி உன் ஆன்ம நிலை எழுகின்ற கட்டளையை செயலாக்கம் செய்வது. அறம் வல்லவனாயிருக்கின்றவன் அந்த அறத்தை நீ வெளிக்கொணருமாறு எழுகின்ற கட்டளை என்று அதை அறக்கட்டளை என்று வைத்திருக்கிறார்கள். அனைத்தையும் தாங்குகின்ற ஒரு பொருளுக்கு அறம் என்று பெயர். ஒருவர் என்னை விரும்பினார், அறம் எல்லாவற்றையும் தாங்குகிறது என்றால் அறத்தை விட்டு நான் வெளியே சென்றால் உடனே நான் நிலை குலைய வேண்டும் அல்லவா? தாங்குகின்ற ஒரு பொருள் விட்டு அகன்று விட்டால் உடனே அழிய வேண்டும் அல்லவா? ஒரு கட்டடம் தாங்கிக் கொண்டிருக்கிறது, அது நிலைகுலைந்து விட்டால் அழிவது போல அறத்தை விட்டு விலகி இருப்பவன் ஏன் அழியவில்லை என்று கேட்டால் பெரியவர்கள் சொல்கிறார்கள், விழுவதிலே நான்கு இருக்கிறது. வீழ்நிலை, பிரிந்து விரிந்து சிதறி உதிரும் என்ற நிலை, நிலை குலை நிலை, உரு குலை நிலை என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு பொருள் விழுந்து விடுவதென்றால் அப்படியே விழுந்து விடுவதல்ல. ஒரு பொருளானது அப்படியே கண்மண் தெரியாமல் முழுமையாக கட்டவிழ்ந்து விழுகின்ற நிலைக்கு வீழ்நிலை என்று பெயர். அதே பொருள் உடனே விழுந்து விடாமல் விரிசல் விட்டு பிரிந்து கட்டவிழ்ந்து மென்னிலைகளாலே உதிர்ந்து உதிர்ந்து சிதைந்து போகின்ற நிலை இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலையானது அடுக்கடுக்காக இருக்கின்றது, ஒவ்வொன்றாக குலைந்து ஒழிகின்ற நிலை. நான்காவது ஒரு பொருள் உருக்குலைந்து உருத்துறையாமல் மாறுகின்ற ஒரு நிலை. அதுபோல அறம் புரியாதவன் ஒருவன் எனக்கு அழிவு வரவில்லையே என்று எண்ணல் ஆகாது. வீழ்கின்ற நிலையிலே இருப்பவன் உடனடியாக அழிந்து போகிறான். சிலர் பிரிந்து உதிர்ந்து சிதைந்து மலிந்து செல்கிறார்கள், சிலர் உருக்குலைந்து செல்கிறார்கள், சிலர் நிலைகுலைந்து செல்கிறார்கள். ஆக அறத்தை பெறுபவனும் அறத்தை விட்டு விலகி இருப்பவனும் தான் பெறவிருக்கின்ற நன்மை தீமைகளை உடனே பெறவில்லை ஆதலில் அது பலனற்றது பொருளற்றது என்று கருதலாகாது. அதனுடைய நன்மையும் தீமையும் உடனே வரலாம், படிப்படியாக வரலாம், அடுக்கடுக்காக வரலாம், உருத்தறியாமல் குலைந்து அழிமடுத்து அது தன்னுடைய ஆக்கத்தை செயல்படுத்தலாம் என்று வைத்திருக்கிறார்கள். ஆக ஒன்று உடனடியாக அழிவது, படிப்படியாக அழிவது, அழிவதே தெரியாமல் அறிவது, இருந்த இடம் தெரியாமல் அழித்து ஒழிப்பது என்று நான்கு நிலைகள் இருப்பது. அறத்தை விட்டு விலகிச் செல்பவனுடைய அழிவும் உடனடியாக அழியவில்லை என்றாலும் உள்ளே அவன் சிதைந்து கொண்டிருக்கிறான். அறம் தவறியவன் உள்ளே சிதைந்து கொண்டிருக்கிறான். அவன் வெளியிலே புறத்தோற்றத்திற்கு பார்க்கும் பொழுது புதுப்பொலிவோடும் வனப்போடும் திகழ்வதோடு காணப்படினும் அவன் உள்ளே சிதைந்து கொண்டிருக்கிறான். அறத்தை செய்கின்றவன் வெளியிலே அவனுக்கு எளிமையும் ஈனமும்
இறப்பும் இழவும் இருந்தாலும் உள்ளே அவன் சிறந்து கொண்டிருக்கிறான், சிதைந்து கொண்டிருக்கிறான். அறத்தை விட்டு விலகியவன் உள்ளே சிறந்து பெருமை பெற்றுக் கொண்டு வாழ்ந்து உயிர்ப்பாலே உணர்வாலே உரம் பெற்றுக் கொண்டிருக்கிறான் அறம் செய்பவன். ஆக உடனடியாக இல்லை, கண்கூடாக இல்லை, எனக்கு புரியவில்லை என்கின்ற நோக்கங்களாலே அறத்தை விட்டு விலகுதலும் அறத்தோடு விளங்குதலுமாயிருக்கின்ற இந்த இரண்டு நிலைகளில் இருக்கக்கூடிய பலன்களை ஆய்வு செய்யலாகாது என்று பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக அறத்தை செய்ய வேண்டும். அறமெனப்படுவது யாது? எது அற ஒருவன் வாழ முடியாதோ அதற்கு அறம் என்று பெயர். அறம் என்ற பெயர் எது அற தசடர கற்றான், உயர் வர விளங்கினான் என்று சொல்வது போல எது அற ஒருவன் வாழ முடியாதோ அதற்கு அறம் என்று பெயர். இன்றியமையாத பொருள் எது இன்றி ஒருவன் வாழ முடியாதோ அகுதின் பெயர் அறம் என்பதாகும் என்பது பெரியோர் துணிவு. அவ்வடிப்படையில் அறத்தை செய்கின்றவர்கள் என்ன பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும்? அறம் எனப்படுவது யாது? அறம் எனப்படுவது தான் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளவும் மற்றவர்களை நிலைபெறச் செய்யவும் இவர்களுக்கு இருக்கின்ற நெறியின் செயல்திறத்திற்கு அகம் என்று பெயர். அறம் எனப்படுவது நெறியினுடைய செயல்திறம், தான் தன்னை நிலைபெறுத்திக் கொள்வது மற்றவர்களை நிலைநிறுத்தி வைப்பது என்ற இருகுழாட்பட்டு இருப்பது. நிலைபெறச் செய்வது என்றால் என்ன? தன்னுடைய தன்னிலையிலிருந்து காத்துக்கொள்வது, தன்னுடைய முன்வினையிலிருந்து காத்துக்கொள்வது, தன்னாலே வருகின்ற பிறன்விலையிலிருந்து தன்னை காத்துக்கொள்வது, பிறனாலே வருகின்ற தன்விலையிலிருந்து காத்துக்கொள்வது. ஆக தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டு இழப்பிலிருந்தும் இழிவிலிருந்தும் காத்துக்கொள்கின்ற ஒரு அரணுக்குத்தான் அறம் என்று பெயர். அதுபோல பிறரை தான் எதுவும் செய்யாமல் இருப்பது, பிறரை பிறரேதும் செய்யாமல் காப்பது, பிறரை அவர்களுடைய துன்பங்களிலிருந்து வினைகளிலிருந்து காப்பது. ஒருவர் கேட்டார், ஒருவனுடைய வினையினாலே ஒருவன் துன்பப்படுகிறான், அந்த வினையோடு போராடி நாம் அவருக்கு உதவினால் அந்த வினையை எதிர்ப்பதாகாதா? வினை என்பது இறைவனின் கட்டளை அல்லவா என்று கேட்டார். ஒருவன் துன்பப்படுவது அவனுடைய வினையாயின் அந்த துயரத்தை துடைக்க வேண்டும் என்பது மாற்றானுடைய வினைப்பயன். இதை அவன் செய்யாத பொழுதுதான் அந்த வினையை பெறுகிறான் என்பது பெரியவர்களுடைய வாக்கு. ஒருவன் துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்தை துடைப்பவனே இந்த வினை பற்றாது. துடைக்காமல் துடைக்க கூடுமாயினும் கூட அந்த துயரம் துடைக்காமல் தொலைவிலே செல்கின்ற ஒருவனுடைய உள்ளத்தைத்தான் அந்த வினையானது பசை போலே பற்றிக் கொள்ளும் என்றது பெரியவர்களுடைய துணிவு. ஆகையினாலே தான் தன்னுடைய நெறிப்படியும் பிறரை அவர்களுடைய நெறிப்பட வாழச் செய்தலுமாகிற இந்த இருகூறாட்பட்ட செயல்வினையைத்தான் அறம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். இந்த அறத்தை செய்வது என்பது விருப்பமா கடமையா என்று கேட்டால் இது உங்களுடைய அடிப்படை வினை. அறத்தை செய்யாதவன் வாழ மாட்டான் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். பிழை, பெரும்பிழை, குற்றம், பெருங்குற்றம், வன்குற்றம் என்று ஐந்து நிலைகளை வைத்திருக்கிறார்கள். ஒருவன் செய்தால் நன்மை வருகிறது, செய்யாவிட்டால் ஏதோ வந்து விடுகிறது என்று அச்சத்தாலும் அவாவாலும் செய்வது வேறு. ஆனால் அறத்தை அடிப்படை செய்வது, அதாவது ஒரு மனிதன் வாழ்கிறான் என்பதற்கு இலக்காக இலக்கணமாகவே ஒருவன் அறம் செய்கின்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பிழை, பெரும்பிழை, குற்றம், பெருங்குற்றம், வன்குற்றம். ஒருவன் எனக்கு அறத்தை பற்றியே தெரியாது, அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தெரியாமல் இருப்பது அறியாமை பிழை. பெரும்பிழை என்ன? அறிய முயலாமை, அறிந்தும் முழுமையின்மை. அறிந்த விடயத்தை அறிந்து செயல்படுத்த வேண்டிய செயலை பிற வினைகளின் உந்துதலாலே சூழ்நிலை பயனாலே மறக்கை. ஆக பிழை எனப்படுவது அறத்தில் அறியாமை, எனக்கு இந்த அறம் செய்ய வேண்டும் என்றே தெரியாது என்று சொல்வது பிழை. பெரும்பிழை எனப்படுவது அறத்தை அறிந்தும் முழுமையாக அறியாமை, அறிவதற்கே முயலாமை, மறப்பு, மறந்து வாழ்வது என்ற இந்த மூன்றையும் பெரும்பிழை என்று சொல்கிறார்கள். மூன்றாவது குற்றம் என்னவென்றால் தனக்கு தெரிந்திருக்கின்ற அறத்தை செயலாக்கம் பண்ணாமை. தெரிந்திருக்கின்ற உள்ளத்தாலே அறிந்து ஓர்ந்து கற்றிருக்கின்ற ஒரு செயலை செயலாக கொண்டு வராமை என்பது குற்றம். அறியாமை பிழை என்றால் செய்யாமை குற்றம், பிறரை செய்ய விடாமையும் குற்றம். பெரும் குற்றம் என்ன தெரியுமா? தகாதன செய்தல். செய்ய வேண்டியனவற்றை அறிந்திருந்தும் செய்யாமல் இருப்பது குற்றம், தகாதனவற்றை தகுதியாக முறைப்படி செய்து பார்ப்பது பெருங்குற்றம். இனக்கேடு என்று அனைவரையும் அழிப்பதற்கு வன்குற்றம் என்று பெயர். இப்படி பெரியவர்கள் குற்றம், பிழை, பெருங்குற்றம், பெரும்பிழை, வன்குற்றம் என்று இந்த அறத்திலே ஐந்து நிலைப்பாட்டுகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இரண்டு கேள்விகளை ஒருவர் கேட்டார், ஐயா தன்னலத்தோடு வாழ்வது தவறா? நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறா? அல்லது இறைவனுக்கு அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று இருப்பது தவறா என்று கேட்டார். பெரியவர்கள் சொல்கிறார்கள், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்கிற நினைவு தவறல்ல, அந்த நினைவு நிலையானதுதான், ஏற்கத்தகுந்ததுதான். ஆனால் நீ எல்லோரையும் வாழச் செய்வதற்காக, அதாவது இரண்டு இருக்கிறது, ஒன்று நிலை மற்றொன்று நிலை பயன். நீ நன்றாக வாழ வேண்டும்,
உடலிலே பொலிவோடு, உள்ளத்திலே ஒரு உணப்போடும் உயிர்ப்போடும், அறிவிலே கூர்மையோடு, உயிரிலே துடிப்போடு, பொருளின் நிறைவோடு கூடி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்பிலே எண்ணத்தில் ஏதேனும் பிசகு சொல்ல முடியுமா? ஆனால் அது ஒரு நிலை. அந்த நிலைக்கு பயன் என்ன? உடல் பெருகி உள்ளம் பூரித்து பொருளிலே துவண்டு நீராடி வாழ்வது பயனா நிலையா? நிலை. இப்படி நாம் வாழ்கின்றது எதற்கென்றால் மற்றவர்களுக்கு வளப்பூட்டி பொலிவூட்டி அதிலே நாம் மகிழ்வு காண வேண்டும் என்பதற்காக அல்லவா? தன்னலம் தவறில்லை. தன்னலம் ஒரு நிலை. அந்த நிலைக்கு பயனாக பிறநலத்தை பேண வேண்டும். இரண்டாவதாக, இறைவனை வணங்குவதில் தவறில்லை. அந்த இறைவனுக்கு செய்கின்ற ஊழியத்தை மற்றவர்களுக்கெல்லாம் ஊழியம் செய்வதற்குரிய மனப்பாங்கினையும் மாண்பினையும் பொருள் அருள் வளத்தையும் அவன் வழங்க வேண்டும் என்பதற்காக இறைவனை வழங்க வேண்டும். ஆக பெரியவர்கள் தன்னலம் பேணினாலும் அது பிறரை வாழ்விப்பதற்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும். இறைவனை வணங்கி ஒழுகினாலும் அந்த இறை ஒழுக்கத்திலே வருகின்ற அருளானது மற்றவர்களுடைய துன்பங்களைக் கண்டு பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றி அதை துயர் தீர்க்கின்ற ஒரு நெறிப்பாட்டிற்கும் ஒரு மாண்பிற்கும் வித்தாக அமைய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். ஆக நீ நன்றாக இருப்பதும், இறைவனை அனைவரையும் உயிர்ப்பிக்கின்ற இறைவனை வணங்குவதும் எதற்கு தெரியுமா? பிறருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருவதற்கு, அந்த மகிழ்ச்சியை தருவதற்குரிய பொருள்களை எல்லாம் பெருக்குவதற்கு, பெருக்கிய பொருள்களை எல்லாம் ஈந்து ஓப்பதற்கு, ஈந்து ஓட்ட பொருள்களை எல்லாம் கொடுத்து தழைக்கச் செய்வதற்கு என்று நாற்பயன் என்று நூற்பயன் சொல்லுகிறது. நாற்பயன் என்ன தெரியுமா? எம்பெருமானை வணங்குவதும் தன்னலம் பேணுவதும் எதற்கு? பிறருக்கு உதுவதற்காக, வளங்களை பெறவும் பெருக்கவும் தரவும் தழைக்கவும் என்று நான்கு பகுதிகளை சொல்கிறார்கள். பெற, பெருக்க, தர, தழைக்க என்று வைத்திருக்கிறார்கள். இந்த நான்கைத்தான் நாம் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நான்கினால் தான் எப்படி உண்ணுகின்ற உணவானது உரமாக உள்ளத்திலே மாறுகிறதோ, உடலிலே சேர்கிறதோ, அதுபோல் தன்னலமும் இறை ஒழுக்கமும் பிறர் நலம் பேணுகின்ற பெரும்பான்மையான பேரறிவு படைத்திருக்கின்ற உண்மையான உயிர் நலம் விரும்பிகளுடைய செயலாக அது மாற வேண்டும். அந்த உணர்வாக அது பொழிந்து திகழ வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் சொல்லும் பொழுது அறம் செய்ய விரும்பு என்று வைத்திருக்கிறார்கள். அறத்திலே எத்தனை வகை உண்டு? ஆன அறம் உண்டு, ஆய்ந்த அறம் உண்டு, ஆழ்ந்த அறம் உண்டு. ஆன அறம் என்றால் உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய், ஆன அறம். உனக்கு தெரிந்தவற்றை செய், அறிந்த அறம். அளந்த அறம், நீ இவ்வளவுதான் செய்ய வேண்டும் என்கிறாயே அதை செய். ஆய்ந்த அறம், இது அவனுக்கு பயன் தருமா, அவன் இதனால் நன்றாக வருவானா என்று ஆய்ந்து செய். ஆழ்ந்த அறம், மறுபடியும் அவன் உன்னிடத்திலே வந்து கேளாதபடி தன்னிறைவு பெறும்படி உயர்ந்த அறத்தை செய் என்று பெரியவர்கள். ஆன அறம் செய்வாய், அறிந்த அறம் செய்வாய், அளந்த அறம் செய்வாய், ஆழ்ந்த அறம் செய்வாய், ஆய்ந்த அறம் செய்வாய் என்று ஐந்து பெரும்பொருளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறத்தை செய்ய விரும்ப வேண்டும். அறம் செய்ய விரும்பு என்பதில் ஒரு பொருள் என்ன தெரியுமா? அறத்தை செய்ய விரும்பு. அறத்திலே மூன்று பொருள் உண்டு. அறமாகப்பட்டது நற்செயல். அந்த நற்செயலை மட்டும் சொல்லாமல் அதை வேண்டுவோர் யார், அதை தூண்டுவோர் யார், அறிந்தோர் யார், செய்வோர் யார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் அறம் செய்யவில்லை என்றாலும் அறம் செய்கின்ற அருளாளர் பெருமக்களை அழைத்து அவர்களுக்கு அறம் செய்வதன் மூலம் அறத்தை நேரடியாக செய்கிறோம். கண்ணிழந்தோருக்கு பணிபுரிகிறோமா? கால் நடக்க முடியாதவர்களை அழைத்து அவர்களை காதலித்து உற்ற உதவிகளை செய்தோமா? கல்வி கற்க இயலாதவர்களுக்கெல்லாம் கருணை பொழிந்து கற்பதற்கு ஆவண செய்தோமா? ஆனால் இதையெல்லாம் தங்களுடைய உயிர் துடிப்பாக கருதி தன்னலம் பேணாது பிறநலமே பேணி வாழ்கின்ற பெருந்தகைகளாயிருக்கின்ற பெருமக்களை அழைத்து அவர்களுக்கு செய்கிறோம். அறம் எனப்படுவது மூன்று வகைப்படும். வேண்டுவோருக்கு செய்வது அறம், வேண்டுவோருக்கு செய்யாவிட்டாலும் அறத்தை அறிந்தவர்களுக்கு ஊழியம் செய்வதும் அறம். நீங்கள் செய்யாவிட்டாலும் பிறருக்கு செய்கின்றவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் செய்தாலும் அறம். அறமெனப்படுவது வேண்டுவோருக்கு செய்கை, தூண்டுவோருக்கு செய்கை, அறிந்தோருக்கு செய்கை, அதை புரிந்தோருக்கு செய்கை என்று நான்கு வைத்திருக்கிறார்கள். எத்தனை வகையான அறங்களை பெரியவர்கள் பிரித்திருக்கிறார்கள் தெரியுமா? இல்லாதவர்களுக்கு ஈதல். யார் கைப்பொருள் இல்லாதவர்களோ, ஒரு பொருளிலே குறைவுள்ளவர்களோ, அவர்களுக்கு தருவதற்கு இல்லாதவர்களுக்கு ஈதல் என்கிறார்கள். திருத்த முடியாதவர்கள், மற்றவர்களுக்கு வருத்தம் தருபவர்கள், வழிதவிர நடக்கின்ற மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் கண்ணோக்கி அவர்களுடைய புலனை நெறிப்படுத்த வேண்டும். அதற்கு புலன் நலம் என்று பெயர். இரண்டு, மூன்றாவது, யார் தகுந்த வளமெல்லாம் உடையவர்களாக இருந்தாலும் செய்யாமல் சோம்படினாலே அறியாமையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு செயல் திறனை உண்டாக்க வேண்டும். யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சரியான பாதை தெரியாதவர்களோ அவர்களை நிலைப்படுத்த வேண்டும். யார் இந்த ஒன்றிலும் ஈடுபடாமல் எம்பெருமானையே எண்ணி இருக்கிறார்களோ, அடியார் பெருமக்கள், அவர்களுக்கு அருளமதை ஊட்ட வேண்டும். ஆக அறமெனப்படுவது இல்லாதவர்களுக்கு ஈதல், பொல்லாதவர்களுக்கு புலனுதவி, செல்லாதவர்களுக்கு செயற்திறன், நில்லாதவர்களுக்கு நிறைவு வாழ்வு, அல்லாதவர்களுக்கு அருளும் நிறைவும், இந்த ஐந்தும் அறம் என்று பெயர். இந்த ஐந்து தன்மைகளையும் ஆய்ந்து யார் யாருக்கு எவ்வப்பொழுது எது தேவை என்று கொடுப்பதைத்தான் அறம் என்கிறார்கள். ஔவையார் சொல்கிறார்,
செய்ய விரும்பு என்கிறார். செய்தல் எனப்படுவது யாது? இதற்கும் நான்கு பொருள்களை சொல்கிறார்கள். நீங்கள் எண்ணி பயனில்லை, இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது முதற் பொருள். இரண்டாவதாக கொள்கை விளக்கம் என்பது போல, நீங்கள் ஒரு அறத்தை செய்தால், ஒருவர் கேட்டார் அறத்தை பிறருக்கு தெரியாமல் செய்யலாமே, எதற்காக நீங்கள் அவையை அழைத்து செய்ய வேண்டும் என்று? அதற்கு பெரியவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அவையை அழைத்து அனைவரையும் அமர்த்தி செய்யும் பொழுது பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் உள்ளத்திலே இது பற்றி நாமும் இது போல செய்ய வேண்டும் என்ற நிறைவு ஏற்படும். அனைவருடைய வாழ்த்துக்களும் இவர் மேல் வந்து குவியும், இவருடைய வாழ்த்துக்கள் அங்கு இருப்பவர் மேல் குவியும். ஆக செய்கின்ற அறத்தை அறம் செய்ய விரும்பு என்று சொன்னால், நீ என்ன செய்கிறாய் என்பது தருவோர், வருவோர், பெறுவோர், இந்த மூன்று பேருக்கும் புரிய வேண்டும். யார் தருகிறார்களோ அவர்கள் இன்னும் தர வேண்டும், யார் பெறுகிறார்களோ அவர்கள் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தரவும் பெறவும் இனி வருவோர்களுக்கு அது ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும். ஆக வெளிப்படுத்தி செய்வது புகழ் மற்றும் விளம்பரத்துக்காக அல்ல, கொள்கையை தெளிவாக விளப்பது. இதற்கு தோற்ற தெளிவு என்று பெயர். இரண்டாவது, ஏன் அறத்தை செய்ய வேண்டும்? தோற்ற தெளிவு உண்டாக்குவதற்கு. மூன்றாவது, முறைமை. ஏனென்றால் வரம்பிழிந்த ஈகை என்கிறார்கள். தகுதியான ஆளை பார்த்து விட்டால் அனைத்தையும் தருபவர்கள், பின்னும் ஆளும் செய்வன் என்று தருபவர்களுக்கு வரம்பிழிந்த ஈகை என்று பெயர். அவா பெருக்கு என்பவர்களுக்கு யாருக்கு எதை செய்வதென்று தெரியாது, தகுதி இல்லாதவர்களுக்கு ஏதேனும் செய்வார்கள். அளந்தீகை என்பது இதற்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அளந்து தருவது. இதையெல்லாம் முறைப்படுத்தி செய்ய வேண்டும் என்பதைத்தான் செய் என்கிறார் ஔவையார் என்று மூன்றாவது பொருள். நான்காவது, நடைமுறை விரிவாக்கம். நீ என்ன செய்கிறாயோ அதை மற்றவர்களும் செய்யும்படி, நாளையும் அது தொடர்ந்து நடக்கும்படி விரிவாக்கமாக செய்வாயாக. அறம் செய்ய விரும்பு என்று சொன்னால் எண்ணத்தை செயலாக்கு. நீ செய்கின்ற செயலை தெளிவாக்கி அனைவருக்கும் ஒரு மாதிரியை கொடு. இதை முறைப்படுத்து. இந்த நடைமுறையை அனைத்து இடங்களிலும் அனைவரிடத்திலும் விரிவாக்கு என்று செய் என்பதற்கு பொருள். விருப்பு என்பதற்கு என்ன பொருளை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? அறம் செய்ய விரும்பு. நீ அறத்தை செய்வதில் தான் விருப்பம் கொள்ள வேண்டுமே தவிர, செய்கின்ற அறத்தாலே வருகின்ற வரி விலக்கு, வரி ஏய்ப்பு, வினை ஏய்ப்பு, இறை ஏய்ப்பு, புகழ், திற்பயன், பதில் நலம், இந்த ஏழு பொருளையும் கருதாதே என்று பொருள். அறத்தை செய்வதற்கு விரும்பு, வரி விலக்கை விரும்பாதே. அறத்தை செய்வதற்கு விரும்பு, வரி ஏய்ப்பை விரும்பாதே. அறத்தை செய்வதற்கு விரும்பு, வினைகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்ற வினை ஏய்ப்பை விரும்பாதே. இறைவனுக்கு அனைத்தையும் கொள்ளையடித்து அதில் ஒரு பகுதியை கொடுத்து இறை ஏய்ப்பு செய்வதில் விரும்பாதே. அறத்திலே நீ முனைப்போடு இரு. புகழை விரும்பாதே, பிற்பயனை விரும்பாதே, பதில் நலத்தை விரும்பாதே. அறம் செய்ய விரும்பு என்றால் உன்னுடைய விருப்பத்தை அறத்திலே காட்டு, அறத்தினுடைய பயனை காட்டாதே. புகழ்ச்சியை காட்டிலும் உன்னிடத்திலே வந்து பொருள் பற்றி செல்பவனுடைய முகத்தின் மகிழ்ச்சியை விரும்பு. உன்னுடைய ஏற்றத்தை காட்டிலும் அவலம் கொண்டிருப்பவனுடைய அவனுடைய தோற்றத்தின் எளிமையை கண்டு அதில் துவண்டுபடு. பெரும் வெள்ளம் போல் வருகின்ற நற்பயனை காட்டிலும், ஆஹா எனக்கு நீ நன்றி செய்தனை, நல்லது செய்தனை என்று உள்ளத்தாலே மகிழ்ந்து துளிர்க்கிறதல்லவா அந்த சிறிது விலை நீர், அதிலே நீ மகிழ்ச்சி கொள்வாயாக என்று சொல்கிறார். அறம் செய்ய விரும்பு என்று சொல்வதனாலே அறத்தை செய்வதிலே விருப்பம் கொள். இன்னொரு சுவைபடு கொள்கின்ற பொருள் என்ன தெரியுமா? இயாதவர்கள், யாருக்குமே எதையும் கொடுக்காதவர்களும் அறம் செய்ய விரும்பு. நீ செய்யாவிட்டாலும் ஒரு முறை விரும்பி சுவைத்துப்பார், நீயே அந்த அறத்தில் படுவாய், அந்த அறத்தின் பயப்படுவாய், அறத்தை தொடர்ந்து செய்வாய் என்று இயாதவர்களுக்கு நீ இயாவிட்டாலும் விரும்பிப்பார் ஒரு முறை என்று சொல்கிறார். மூன்றாவது பொருள், இல்லாதவர்களாக இருந்தாலும் கைப்பொருள் இல்லை என்று கவலை வேண்டாம், அறம் செய்ய விரும்புங்கள். ஏனென்றால் விருப்பம் எனப்படுவது நாள், திங்கள், ஆண்டு, ஊழ் என்று காலம் கணிந்தால் உங்களுடைய விருப்பமான வித்தானது பேரவாவாய் இருக்கின்ற ஒரு துளிராக விட்டு பேரவாவானது விசைப்படு செயலாக விரிந்து அதிலே அழகிய நறுமணம் மிக்க செயற்திற்பமாயிருக்கின்ற அலர்கள் எல்லாம் அலர்ந்து இறைவன் கருணை எனும் காயாகி பேராற்றல் என்றிருக்கின்ற கனியாகி தரும். யார் எந்த விதமான கைப்பொருள் இல்லாதவர்களாயினும் உள்ளத்திலே அறம் செய்ய விரும்பிக் கொண்டு அந்த விருப்பத்தில் ஆழங்காட்பட்டிருக்கிறார்களோ அவர்களை மலர் தேடி வருகின்ற மணிவண்டு போலே அனைத்து நலன்களும் சேர்ந்து வந்திருக்கும். அருள் கூடும், அருள் மனம் பரவி நின்றால் அனைவரும் அண்டுவார்கள். அண்டியவர்கள் அருள் பெறுவார்கள், நிறைவு பெறுவார்கள், அணுக்கர் கூடுவார்கள், அருளாளர் ஈர்க்கப்படுவார்கள், ஆற்றல் பெருகும், செயல்திறன் மிகவும் சிறந்து விளங்கி நிற்கும். சேர்ந்தவர்கள் எல்லாம் சிறப்பும் செழிப்பும் வனப்பும் பெற்று திகழ்வார்கள். ஆக அறம் செய்ய விரும்பு. உனக்கு வேறு தகுதி இல்லை என்றால் விருப்பத்தையே தகுதியாக்கிக் கொள். அந்த விருப்பமானது உனக்கு வருகின்ற ஆன பொருளும், ஆண்டவன் அருளும், அணுக்கர் தொடர்பும், அருளாளர் இணைப்பும், அண்டியவருக்கு உதவி செய்கின்ற திறமாயிருக்கின்ற மற்ற பொருள்களை எல்லாம் அழைத்து வந்து உன்னுடைய காதடியிலே வைக்கும். ஆகையினாலே நல்ல விருப்பத்தை, நேர்மையான விருப்பத்தை, தடைபடாத தூய ஆற்றல் மிகுந்த விருப்பத்தை கை கொள்வாய் என்று ஔவையார் சொல்லுவதாக இதற்கு பொருள். ஆக அறம் எனப்படுவது மிக உயர்ந்தது. அறத்திலே இருக்கக்கூடிய விருப்பமானது மிக மிக உயர்ந்தது. அதை நாம் கைக்கொள்ள வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லி அமைகிறேன். ஒருவர் கேட்டார், இந்த உலகில் இருக்கின்ற அறம் கொடையெல்லாம் எப்படி வந்தது?
மனிதர்களுக்கு இல்லாமல் இயலாமை இருப்பதனாலே வந்தது. இல்லாமல் இயலாமை வறுமை அழிந்து விட்டால் கொடையும் அழிந்து விடும் அல்லவா? கொடை ஒரு நாள் அழியுமா, அழிய வேண்டுமா என்று ஒருவர் கேட்டார். இல்லாமை இயலாமை இறந்து வாழ்கின்ற இழிதன்மை வறுமை நல்குறவு இருப்பதனால் தானே ஒருவன் கொடை செய்கிறான். ஒருவனுக்கு இல்லை என்று ஈந்து மகிழ்வது ஈகை எனப்படுவது. தன்னிடத்தில் இருக்கின்ற பொருளை அவன் தகுதியை பாராமல் அளவுக்கு அதிகமாக சொரிந்து மகிழ்வதற்கு கொடை என்று பெயர். ஈதல் என்று சொன்னால் குறைவுபட தேவைக்கென கொடுத்தல். கொடை எனப்படுவது தேவைக்கு மிஞ்சி தன்னுடைய உள்ள பூரிப்பினாலே கொடுத்து மகிழ்தல், சொரிந்து மகிழ்தல். அதாவது ஒருவன் ஏற்கும் பொருளை கொடுத்தால் ஈகை, சுமக்கும் பொருளை கொடுத்தால் கொடை என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட கொடை ஈகை புரவலர்கள் பரிசில் தரும் பொருள் பெரும் பொருள் பெரும் பொருள் என்றெல்லாம் இருக்கிறதே, இந்த கொடை அழிந்து விடுமா என்று கேட்டார்கள். பெரியவர்கள் மிகவும் அழகாக ஒன்று சொல்கிறார்கள். இந்த சமுதாயம், இந்த இருக்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசு, அரசு சாராதவர்கள், அரசை சார்ந்து ஒழுகின்ற அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அரும்பொருள் பெரும்பொருள் என்ன தெரியுமா? பெரியவர்கள் சொல்கிறார்கள், இல்லாமை இயலாமை என்று இருக்கின்ற இழிவினாலே கொடை அழிய வேண்டும். ஆனால் உலகத்தில் கொடை நிற்கும். எப்படி தெரியுமா? அன்பினாலே கொடுப்பது நிற்கும், மதிப்பினாலே கொடுப்பது நிற்கும், பெருமையாலே கொடுப்பது நிற்கும், கடமையாலே கொடுப்பது நிற்கும், உரிமையாலே கொடுப்பது நிற்கும், நட்பாலே கொடுப்பது நிற்கும், நன்றியாலே கொடுப்பது நிற்கும். இல்லாமையாலே இயலாமையினாலே ஒருவன் அழிவு எனக்கு இதை தர வேண்டும் என்று சொல்லி பெறுகின்ற அவலம்தான் ஒழியுமே தவிர அன்பாலே ஒருவன் கொடுத்தால் வேண்டாம் என்று இருக்கிறதா? ஆக அன்பாலும் நட்பாலும் மதிப்பாலும் பெருமையாலும் நன்றியாலும் கடமையாலும் உரிமையாலும் உலகத்தில் கொடை இருந்து கொண்டே இருக்கும். இரண்டு, பொருட்கொடை இல்லாவிட்டாலும் அன்பை வழங்கலாமே, அறிவை வழங்கலாமே, பண்பையும் அருளையும் வழங்கலாமே, அந்த கொடை எப்பொழுதும் இருக்கும். மூன்றாவது, மிக்க சூழல் என்பார்கள். எப்படி நிறைவு உலகத்தில் இருந்தாலும் ஒருவனால் தாங்கிக் கொள்ள முடியாத சூழல் பெருந்துயர் வந்தால் அவ்வப்பொழுது கொடைகள் இருந்துதான் இருக்கும். நான்காவது, பேரழிவு. இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வரும் பொழுது அனைவரும் அழிந்து துயரப்படும் பொழுது அப்பொழுது யாரால் என்ன செய்ய முடியும்? ஆக இப்படி இந்த நான்கு சூழல்களிலும் கொடை இருக்குமே தவிர இல்லை என்கிற அவலத்தினாலே, என்னுடனே இன்னொருவன் பறித்துக் கொண்டான் என்றிருக்கின்ற அவலத்தினாலே, சமுதாயத்தில் இருக்கின்ற தகாத பாகுபாடுகள் வேறுபாடுகளால் வரக்கூடிய கொடை அழிந்து போகும். உயர் கொடையாக இருக்கின்ற இந்த நான்கு வகை கொடையும் நிலைத்து நிற்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கொடையை நாம் உலகத்தில் உருவாக்க வேண்டும். இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்ற கொடை நன்கொடை அல்ல, அது வன்கொடை. இல்லாதவனுடைய அவலக்குறம் பெரியவர்கள் சொல்கிறார்கள், ஐயம் இட்டு உண் ஏற்பது இகழ்ச்சி பிச்சை புகினும் கற்கை நந்தை என்று இருக்கிறது அல்லவா? ஐயம் இட்டு உண் என்று சொன்னால் பெரியவர்களுக்கு, அதாவது இல்லாதவர்களுக்கல்ல, பெரியவர்களாக இருந்து அவர்கள் உண்பதை பார்த்து நீங்கள் மகிழும்படியாகவும் நீங்கள் உண்பித்தால் அவர்கள் மகிழ்ந்து உங்களை உயர்த்தும்படியாகவும் இருக்கின்ற பெரியவர்களுக்கு இட்டு உண் என்று பொருள். அங்கு இங்கு தகுதியினாலே எடப்படுகின்ற உணவே தவிர இன்மையினாலே எடப்படுகின்ற உணவு அல்ல. ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்னால் அவன் அந்த தமிழை படித்திருக்க வேண்டும். தமிழும் அறிந்திருந்து நன்றாக அந்த தமிழின் சுவடி பொருளையும் அறிந்திருக்கின்ற ஒருவன் தன்னுடைய அறிவை கொண்டு பொருள் ஈட்டிக் கொள்ளாமல் இன்னொருவிடம் சென்று தாய் என்று ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சி என்பது யாருக்கு புரிய வேண்டும்? ஏற்பது இகழ்ச்சி என்ற தமிழை படித்து அந்த தமிழின் சுவடியை படித்து பொருள் அறிந்தவனுக்கு தானே அந்த பொருள், அது எழுதப்பட்டது அவனுக்குத்தானே. ஏற்பது இகழ்ச்சி என்பதை படிப்பவன் தமிழ் தெரிந்தவனாய் பொருள் தெரிந்தவனாய் இருக்க வேண்டும். தமிழ் தெரிந்திருக்கின்ற ஒருவன் தலை குனிந்து கை நீட்டி தாய் என்று இருப்பது இகழ்ச்சி, எதுவும் இல்லாதவனுக்குத்தான் அது. அதுபோல அதே அம்மையார் சொல்லும் பொழுது, பிச்சை புகினும் கற்கை நன்றே, நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை வேண்டி பெற வேண்டும் என்றால் உயர்ந்த பொருளுக்காக வேண்டி பெற வேண்டும். கல்விக்காக கையேந்துங்கள், அருளுக்காக கையேந்துங்கள், உலக மக்கள் நன்மை பெறுவதற்காக கையேந்துங்கள், அது உயர் பிச்சை, மேம்பிச்சை, இறைப்பிச்சை. பெரியவர்கள் சொல்லும் பொழுது மூன்று குரல் சொல்கிறார்கள். யாராவது ஒருவன் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று அழுகிறான் அல்லவா, அது அவன் குரல் அல்ல, அவன் குரல். ஒருவன் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னால் அது அவன் குரல் அல்ல, அவன் குரல் என்று சொல்லி பெரியவர்கள், என்னை காப்பாற்று என்று அவன் சொன்னால் அதற்கு மெய்ப்பொருள் என்ன? இவனை காப்பாற்று என்று இவனுக்குள்ளே இருக்கின்ற அவன் சொல்லுகின்ற குரல் என்று வைத்திருக்கிறார்கள். ஆக இல்லாதவனுடைய குரல் அவன் குரல், இருப்பதை அறியாமல் தவிப்பவன் குரல் அவலக்குரல், இருந்தும் எதுவும் செய்யாமல் இருக்கின்ற மூடன் சோம்பேறியனுடைய குரல் அவனவன் குரல். இந்த அவனவன் குரலுக்கு செவி சாய்க்கலாகாது என்று கொடையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆக சோம்பலை பெருக்குவது ஒருவன் வளர்வதை தடுப்பதா அறம். கொடை என்பது உயர்ந்த கொடை, இல்லாமையை ஒழித்து அன்பினாலே தருகின்ற கொடையை, ஆபத்துக்கு தருகின்ற கொடையை, பண்பும் அறிவும் அருளும் பரப்புகின்ற அந்த கொடையை உலகம் அழியும் வரையில் கடைபிடிப்போம். இந்த தற்குறியாக இருக்கின்ற வன்கொடையை விரைவில் ஒழிப்போம். கொடைகளை வளர்த்து கொடை தருகின்ற நிறுவனங்களை எல்லாம் வளர்ப்பது நமக்கு ஈனம்.
ஆக மானமும் ஈரமும் உடையவர்களாயிருப்பவர்கள் இந்த கொடையை படிப்படியாக ஒழித்து உயர்வுடைய பெருக்க வேண்டும். இதற்கு துலங்குகின்ற உயர் செயலாக, தூய செயலாக, இன்று முதல் துவங்கு செயலாக இந்த நிறுவனங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். இந்த நிறுவனங்களை எல்லாம் நிறுவி உள்ளத்திலும் நிறுவப்பட்டு நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற நிமலனான எம்பெருமான் இவர்களுக்கு நிச்சலும் அருள் பொழிந்து இவர்களுக்கு அருளும் உரமும் வளமும் கொடுத்து இன்னும் இவர்களும் வளமாகி மற்றவர்களை வளப்படுத்துகின்ற உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி மையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற பெரு வாழ்வை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அணியார் பொழிசூல் அரங்க நகர்ப்பனுடைய தேனே மலரும் திருப்பாதங்களை வேண்டி விரைந்து அனைவரும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நாராயண் நாராயண் நாராயண்.